தொடர்ந்து விரைவுச் செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். சென்னை நங்கநல்லூரில் கட்டுப்பாட்டை இழந்த கார் தரையிட்டு ஓடி சாலையில் நடந்து சென்ற தாய் மகள் மீது மோதி விபத்தை ஏற்படுத்தியது. தனியார் நிறுவனத்தில் கார் ஓட்டுநராக பணியாற்றும் ரகுராம் என்பவர் நங்கநல்லூர் 4வது மெயின் ரோட்டில் கார் ஓட்டிச் சென்று கொண்டிருந்தார். அப்போது பிரேக் என நினைத்து ஆக்சிலேட்டரை ரகுராமன் அழுத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் கட்டுப்பாட்டை இழந்த கார் தரையிட்டு ஓடி சாலையில் நடந்து சென்ற தாய் மற்றும் 4 வயது மகள் மீது மோதியது. மேலும் அங்கு சாலையோரம் இருந்த பீங்கான் பொம்மைகள் ஜாடி விற்பனை வளாகத்தையும் மோதி நாசப்படுத்தியது. விபத்தின் போது காரின் அடியில் சிக்கிய சிறுமியை காயங்களுடன் அப்பகுதி மக்கள் மீட்டனர். கொடைக்கானலில் குளிர் சீசனையொட்டி ரம்யமான சூழல் நிலவி வரும் நிலையில் சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். வனப்பகுதிகளில் இருக்கும் சுற்றுலா தலங்களான மோயர் சதுக்கம், குணா குகை, பசுமை பள்ளத்தாக்கு, தூண்பாறை, பைன்மரக் காடுகள் ஆகிய இடங்களில் மேகக்கூட்டங்களின் நடுவே தெரியும் இயற்கை எழில் கொஞ்சம் காட்சிகளைக் கண்டு ரசித்து வருகின்றனர். நட்சத்திர ஏரியில் படகு சவாரி செய்தும் பிரையன் பூங்காவில் வண்ண மலர்களைக் கண்டும் ரசித்து மகிழ்கின்றனர். இதனால் சுற்றுலாத் தொழிலை நம்பியிருக்கும் தொழிலாளர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் இலவச வேட்டி சேலையை திருட முயன்றதாக தொடரப்பட்ட வழக்கில் துறை ரீதியான நடவடிக்கை பாயுமோ என்ற அச்சத்தில் கிராம நிர்வாக உதவியாளர் தற்கொலை செய்து கொண்டார். ஆலங்குடியில் உள்ள வட்டாட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்களுக்கு வழங்குவதற்கு வைக்கப்பட்டிருந்த இலவச வேட்டி சேலைகளை ஆட்டோ மூலம் திருட முயற்சி நடந்துள்ளது. தகவல் அறிந்து வந்த போலீசார் திருட்டை முறியடித்தனர். இந்த விவகாரத்தில் மாங்காடு கிராம நிர்வாக அலுவலகத்தில் பணியாற்றும் உதவியாளர் ராமனுக்கு தொடர்பு இருக்கலாம் என பேசப்பட்டு வந்தது. இதனால் மன உளைச்சலில் இருந்த ராமன் ஆலங்குடியில் உள்ள அரசு ஊழியர் சங்க அலுவலகத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். ஒரு நிமிடத்தில் 59 விலங்கினங்களின் பெயரையும் ஆயுட்காலத்தையும் கூறி காஞ்சிபுரம் பள்ளி மாணவி சாதனை படைத்துள்ளார். காஞ்சிபுரம் டெம்பிள் சிட்டி பகுதியைச் சேர்ந்த பள்ளி மாணவி பாகியலட்சுமி 10வகுப்பு பயின்று வருகிறார். சிறு பருவத்திலிருந்தே உயிரினங்கள் மீது ஏற்பட்ட ஆர்வத்தால் அவை குறித்து தொடர்ந்து பல புத்தகங்களை தேடிப்பிடித்து வந்துள்ளார். நிலையில் காஞ்சிபுரத்தில் ஆசிய சாதனை பதிவு புத்தகத்தின் தென்பிராந்திய ஒருங்கிணைப்பாளர்கள் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஒரு நிமிடத்தில் 59 விலங்குகளின் பெயர் மற்றும் அவற்றின் ஆயுட்காலம் குறித்து துல்லியமாகவும் வேகமாகவும் கூறி சாதனை படைத்தார். மாணவி பாகியலட்சுமிக்கு சான்றிதழ் மற்றும் பதக்கம் வழங்கப்பட்டது. உச்சநீதிமன்றத்திற்கான அடுத்த தலைமை நீதிபதியை தேர்வு செய்யப்படாமலேயே நடப்பு நீதிபதி ஓய்வு பெற உள்ளார். நவம்பர் 2019 முதல் பதவியில் உள்ள தற்போதைய தலைமை நீதிபதி எஸ் ஏ போப்டே ஓரிரு மாதங்களில் ஓய்வு பெறுகிறார். அவருக்கு அடுத்ததாக யாரை தேர்வு செய்வது என்ற கொலிஜியம் அமைப்பின் கூட்டம் கடந்த ஆகஸ்ட் மாதத்திற்கு பிறகு நடைபெறவே இல்லை. திரிபுரா மாநில உயர்நீதிமன்ற நீதிபதி அகில் குரேஷியை தலைமை நீதிபதியாக அறிவிப்பதில் நடப்பு கொலிஜிய உறுப்பினர்களான போப்டே, ரமணா, யூ லலித், கன்வில்கர் இடையே ஒருமித்த கருத்து இல்லாததே இந்த சிக்கலுக்கு காரணம் என்று தகவல் வெளியாகியுள்ளது. அடுத்த 2 மாதங்களில் போப்டே, இந்து மல்கோத்ரா ஆகியோரும் இந்த ஆண்டுக்குள் அசோக் பூஷன், ரோஹிங்டன், நாரிமன், நவீன் சின்ஹா உள்ளிட்ட நீதிபதிகளும் ஓய்வு பெறுகின்றனர். 2015 தலைமை நீதிபதியாக இருந்து எச் எல் தத்து ஓய்வு பெற்றபோது இத்தகைய வெற்றிடம் இருந்தது குறிப்பிடத்தக்கது. தனது கழுத்தை அறுத்து போட்டாலும் மேற்கு வங்கம் வாழ்க என முழங்குவேன் என்று திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர்களில் ஒருவரான அபிஷேக் பானர்ஜி தெரிவித்துள்ளார். தெற்கு கொல்கத்தாவில் பிரச்சாரம் செய்த அவர் ஓட்டுக்கு யாராவது பணம் கொடுத்தால் அதை வாங்கிக் கொள்ளுங்கள் என்று பேசினார். பாஜகவினர் ஓட்டை பணம் கொடுத்து வாங்க நினைப்பதாக சுட்டிக்காட்டிய அபிஷேக் வெளிநபர்கள் அவர்களின் கலாச்சாரத்தை திணிக்க பார்க்கிறார்கள் என்றும் சாடினார். பணத்தை அவர்களிடம் இருந்து வாங்கிக் கொண்டு ஓட்டை திரிணாமுல் காங்கிரசுக்கு போடுங்கள் என்றும் வெளிநபர்களுக்கு எதிரான சண்டையில் நாம் வெல்ல வேண்டும் என்றும் பேசினார். எக்காரணம் கொண்டும் மம்தா பானர்ஜி டெல்லிக்கு தலைவணங்க மாட்டார் என்றும் அபிஷேக் பேசினார். மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக்கில் மகேந்திரா நிகாம் என்ற விவசாயி வண்ண காலிஃபிளவர் சாகுபடி மூலம் குறிப்பிடத்தகுந்த லாபத்தை ஈட்டி வியக்க வைத்துள்ளார். 42 வயதான அவர் ஹரியானாவிலிருந்து 40,000 ரூபாய் செலவிட்டு கலப்பின விதைகளை வாங்கியுள்ளார். மாலேகானில் உள்ள தனது 5 ஏக்கர் நிலத்தில் பயிரிட்ட அவர் 2,00,000 ரூபாய் செலவு செய்துள்ளார். 70 நாட்கள் முடிவில் 20,000 கிலோ வண்ண காலிஃபிளவரை விளைவித்து அசத்தியுள்ளார். ஊதா மற்றும் மஞ்சள் நிறங்களில் காய்த்துள்ள இந்த பூக்களை அவர் 16,00,000 ரூபாய்க்கு விற்றுள்ளார். ஆந்தோசயானன்ஸ் என்ற பொருள் உள்ளதால் இவ்வகை வண்ணம் கிடைப்பதாக இதனை உருவாக்கியவர்கள் தெரிவித்தனர். வழக்கமான காலிஃபிளவரை விட இவ்வகை பூக்களில் வைட்டமின் ஏ சத்து அதிகம் உள்ளதாக கூறப்படுகிறது. சோமா
இத்தாலியாவில் அதிபர் மாளிகை அருகே தீவிரவாதி நடத்திய தற்கொலைப்படை தாக்குதலில் பொதுமக்கள் 7 பேர் காயமடைந்தனர். சோமாலிய தலைநகர் முகாதீசு பகுதியில் அதிபர் மாளிகை அருகே உள்ள சோதனை சாவடியில் தீவிரவாதி ஒருவர் வெடிகுண்டுகள் நிரப்பிய காரை ஓட்டி வந்துள்ளார். வேகமாக வந்த அந்த காரை போலீசார் தடுத்து நிறுத்த முயன்றனர். எனினும் ஓட்டுநர் நிறுத்தாததால் காரை நோக்கி போலீசார் துப்பாக்கிச் சூடு நடத்தினர். அதற்குள் காரில் இருந்த தீவிரவாதி வெடிகுண்டுகளை வெடிக்கச் செய்துள்ளார். இதில் பொதுமக்கள் 7 பேர் காயமடைந்தனர். இந்த சம்பவத்திற்கு அல்ஷா பயங்கரவாதிகள் காரணமாக இருக்கலாம் என போலீசார் தெரிவித்துள்ளனா்.